பர்த்வான் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தீவிரவாதிகளை பிடிக்க முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பர்த்வானில் நடைபெற்ற குண்டுவெடிப்பை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் வங்கதேசத்தை மையமாக வைத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த அல் கொய்தா தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக என்ஐஏ போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். பர்த்வான் குண்டுவெடிப்பு தொடர்பாக நேற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய ஒரு தம்பதியினர் குறித்து விசாரணை செய்வதற்காக என்ஐஏ போலீசார் பங்களாதேஷ் சென்றுள்ளனர். இந்நிலையில் வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் கவுஹர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் இந்திய வங்காள எல்லைப் பகுதியில் தீவிரவாதத்திற்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான முழு ஒத்துழைப்பை தங்களது அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார். Last 5-6 years, our government has taken a very tough position on cross cross-border terrorism, and we like to feel we are in a very, very good place. So the recent discovery doesn't surprise us, but it also shows that our efforts to curb terrorism, our efforts to obtain information and share it between two countries is working very, very effectively.